அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அடுத்தவங்களை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அதை யார்கிட்டேருந்து கற்றுக்கணும், அந்த அப்படி அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிற விஷயம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணுமா இல்லை கெட்ட விஷயமா இருக்கணுமா இல்லை எப்படி முடியணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நரிக்கிட்டேருந்து இல்லை புலிக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியல இல்லையா? என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருக்கார். அந்த மனிதரோட வேலை என்னென்னா, காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது தான் அவரோட வேலை. அவர் டெய்லி என்ன பண்ணுவார்னா, டெய்லி போய் கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிடுவார். சாமி கும்பிட்டுட்டு அவரோட அந்த வேலையை பார்க்க போயிடுவார். போயிட்டு வந்து அவருக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தான் இருந்தார். இப்படி டெய்லி காட்டுக்கு போயிட்டு வந்து இதே மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஒரு நாள் காட்டுக்கு போகிறாரு, மரம் வெட்டிகிட்ருக்கவர் பார்க்குறாரு, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு நரி படுத்திருக்கு. படுத்திருக்க நரியை அவர் பார்க்குறாரு. பார்த்தா அந்த நரிக்கு முன்னாடி இருக்க கால் ரெண்டு காலும் இல்லை, ஏதோ ஆக்சிடெண்ட்டோ ஏதோ சம்திங் அந்த கால் வந்து இல்லை அதுக்கு. இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அச்சோச்சோ பாவம் இந்த நரி, ரெண்டு காலும் இல்லை, எப்படி சாப்பாடெலாம் போய் சாப்பிடுதுன்னு தெரியல, இல்லை இதுக்கு யார் சாப்பிடுவாங்க, இதையே அடித்து சாப்பிட மாட்டாங்களா யாரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடி இழுத்துட்டு வருது. இவர் புலியை பார்த்து பயந்துட்டு போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டார், பாவம் அந்த நரியை சாப்பிட்ற போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த புலி என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுட்டு அந்த மானை அடிச்சுட்டு வந்த மானை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டுட்டு அந்த இடத்துலேயே போட்டுட்டு அது போயிட்டு. அது போனதுக்கப்புறம் இந்த நரி என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அதோட மற்ற ரெண்டு காலையும் வச்சு நகர்ந்து நகர்ந்து போய் அந்த புலி போட்டுட்டு போன மானை இது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு இந்த மனுஷன் பார்த்துட்டு இருந்தாருல்லே, இவருக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. சும்மா ரெண்டு கால் இல்லாத அந்த நரிக்கே கடவுள் சாப்பாடு கொடுக்குறாரு, அப்போ நான் போய் டெய்லி என்ன பண்ணுறேன், கடவுளை கும்பிட்டுட்டு வந்து அப்புறம்தான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன், அப்போ எனக்கும் சாப்பாடு கொடுத்துருவாரு, நான் ஏன் வந்து இங்கே விறகு வெட்டி பிழைச்சிட்ருக்கணும், நான் ஏன் அப்படி வேலை பார்த்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா, போய் கோயிலில் சாமி கும்பிட போனவர் அடுத்த நாள் அங்கேயே உட்காந்துட்டார், எனக்கு சாப்பாடு வரும், கடவுள் கொடுப்பாரு, யார் மூலமாவது கடவுள் எனக்கு கொடுக்க வைப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்தே இருந்தார். பார்த்தா என்னாச்சுன்னா, சாப்பாடும் வரல. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் ஆச்சு, ஆள் உடம்பு தேஞ்சு ரொம்ப மோசமாக வந்துட்டார். அப்போ அந்த கடவுளை பார்த்து கேட்குறாரு, கடவுளே நீ ஏன் இப்படி பண்ணுற, அந்த கால் இல்லாத நரி சும்மா உட்காந்துருக்கு அதுக்கே சாப்பாடு கொடுக்குற, நான் நல்லா இருக்கேன் உன்னையே நினச்சிட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு ஏன் சாப்பாடு இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னாராம், நீ யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட, நீ கற்றுக்க வேண்டியது நறுக்கிட்டே இருந்து இல்லை புலிக்கிட்ட உள்ள விஷயத்தை தான் நீ கற்றுட்டு இருந்திருக்கணும், உனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுற இடத்துல இருக்க, நீ அந்த மாதிரி தான் உன்னோட தகுதியை உயர்த்தி இருந்திருக்கணும், நீ ஆனால் யார்கிட்டேருந்து தப்பான விஷயத்தை கற்றுட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொன்னாராம் கடவுள். அப்போ தான் அவனுக்கு உரைச்சிச்சான், நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா நமக்கு ஏன் இன்றைக்கி இந்த கஷ்டம் அப்படின்னு. அது மாதிரி தான் யார்கிட்டேருந்து எந்த மாதிரியான விஷயங்களை எப்படிப்பட்ட விஷயங்களை கரெக்டாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அதனால் யாராவது ஒருத்தவங்கள பார்த்தா அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத பேச்சு அவங்களோட தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எந்த விஷயத்த அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க இல்லை எந்த விஷயத்த அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனித்து எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.